விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் பேரண்டிங் பார்ட் 6, குழந்தை வளர்ப்பு பகுதி 6. குழந்தைகளை வளர்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம் விரிவாக பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கிறேன். குழந்தைகளை படிக்க அனுப்பும் பொழுது அதோடய டியூஷன் டீச்சரோ அல்லது படிக்கிற ஆசிரியர்கள் எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறார்கள் என்பது குறித்து கவனமாக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அந்த தனிப்பயிற்சிக்கு அனுப்புவது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நான் படிக்கும்போது 9வது படிக்கும்போது என்னையே டியூஷனுக்கு அனுப்புனாங்க. ஆனால் அந்த டியூஷன் மாஸ்டர் மிக திறமையான ஒரு நபர், அவர் இந்தியில் பண்டிட்டாக இருந்தவர். பிரச்சனை என்னென்னா, அவருக்கு காது கேட்காது, என்னால் ரொம்ப சத்தமாக அப்போ பேச முடியாது, நான் வாத்தியார்களை கண்டாவே பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நிலையில் இருந்தேன். அந்த மாதிரி நிலையில் அந்த ஆசிரியர்கிட்ட என்னை அனுப்பும்போது என்னுடைய அந்த 9வது படிக்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கும். நான் சொல்கிறது அவருக்கு புரியாது, அதனால் அவர் என்னை அடிச்சிருவார், என் இதில் வந்து இதுவாக எழுதி நான் ஒழுங்காக படிக்கலைன்னு எங்கள் அப்பாவுக்கு எழுதி அனுப்புவார். இது மாதிரிலாம் இருக்கவும் நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த டியூஷனை கட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டியூஷனை கட் பண்ணதோட விளைவு என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு நாள் டியூஷனுக்கு போகலைன்னா 100 தோப்புக்கரணம் போடணும் அது மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு 3 நாள் போடவில்லை என்றால் 300 தோப்புக்கரணம் போட வேண்டிய நிலையெல்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த தோப்புக்கரணம் போட்டதனுடைய விளைவு, இன்றைக்கு லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லும் நிலையில் இருக்கிறேன். ஆனால் அந்த பள்ளி மாணவ பருவத்தில் என்னால் அதை மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாத மன வழியும் மன வேதனையுடன் தான் நான் அந்த படிப்பை படித்தேன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் இதே நிலை உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கலாம், அது காது கேட்காமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேறு எத்தனையோ பிரச்சனைகளோ சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட அந்த டியூஷன் மாஸ்டரை பற்றி மற்றதுகளை பற்றி எதுவும் சொன்னாங்கன்னா என்ன ஏதுன்னு பொறுமையாக கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள், அவர்கள் மிகப்பெரிய அளவில் வருவதற்கு அது பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்ற விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நான் எந்த ஒரு தனிப்பட்ட ஆசிரியரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. அந்தே ஆசிரியரிடம் எனக்கு தெரிந்த என்னுடைய உறவினருடைய ஒரு பொண்ணு படித்து MBBS முடிச்சு இன்றைக்கி MD முடிச்சு பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் பட் என்னால் அவரை இது பண்ண முடியலைங்கிறது தான் என்னுடைய ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை என்பதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுடைய தேவையை அறிந்து அவர்களை அந்த பாடத்திற்கு அனுப்பினால் அவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பார்கள் என்ற நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நாளை வேறொரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், மகத்தான மாற்றங்கள் ஏற்படுத்தும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.